ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் திருமலை ஃப்ரம் குளோபல் ஐடெக் நெட்வொர்க். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரவுட்டரில் ஐஓஎஸ் இமேஜை நம்ம எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் என்ன வச்சுருக்கேன், ஒரு ரவுட்டர் வச்சுருக்கேன், நம்ம டிஎஃப்டிபி சர்வர் வச்சுருக்கோம். சுவிட்சில் என்ன பண்ணணுமோ அதே தான் இங்கேயும். ஸோ நிறைய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, நம்ம வரிசையாக டாஸ்க்கு படியே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இன்சியல் கான்ஃபிகரேஷன் என்னவோ அதை எல்லாமே நான் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரவுட்டருக்கும் டிஎஃப்டிபி சர்வருக்கும் கனெக்டிவிட்டி கொடுத்துட்றேன். டிஎஃப்டிபி சர்வருக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோமான்னு பார்க்குறேன். 192.168.10.10. டிஃபால்ட் கேட்வே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 192.168.10.1. ஸோ 10.1 நம்ம எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ரவுட்டரோட ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் FU0/0 அப்ளை பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம முடிச்சிடறோம். Enable Configuration Mode. அடுத்து இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகிறோம். FA0/0 ஐபி அட்ரஸ் 192.168.10.1 255.255.255.0. Enter. அதுக்கப்புறம் மறக்காமல் நோ சட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க, நோ ஷட் டவுன். இப்போ ரவுட்ரு வந்து அப் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ரவுட்டரில் டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஐஎஸ்ஓ இமேஜ் இருக்குது, அது 12.4 அப்படிங்கிற வெர்ஷனில் இருக்குது. நம்ம அதை வந்து 15.1 அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம், 12.4 தான் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வெர்ஷன் எப்படி செக் பண்ணுறதுன்னு. ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்துடுறோம். ஸோ வெர்ஷன் இங்கே நம்ம வெர்ஷனை பார்க்குறோம், 12.4 அதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 15.4 மாற்ற போகிறோம். இங்கேயும் போயிட்டு ஷோ ஃப்ளாஷ் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். நமக்கு ரவுட்டரில் ஒரே ஒரு ஐஎஸ்ஓ தான் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து ரவுட்டரில் இருக்கையில் .bin அப்படின்னு வச்சுருக்கிற எல்லாமே வந்து ஐஎஸ்ஓ ஃபைல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இது பின்னுன்னு ஆரம்பிக்குதோ அது எல்லாமே ஐஎஸ்ஓ ஃபைல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. ரவுட்டராக இருந்தாலும் சரி, சுவிட்சாக இருந்தாலும் சரி, ஐஎஸ்ஓ ஃபைல் ஸ்டோராக இருக்கிற ஃபார்மெட் வந்து .bin அப்படிங்கிறதுல இருக்கும். இப்போ இது முடிஞ்சிச்சு. டாஸ்க் என்ன சொல்லியிருக்கோம், வெர்ஷனை செக் பண்ண சொல்லியிருக்கோம், அப்புறம் எத்தனை ஐஓஎஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம் சொல்லிட்டோம், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, காப்பி 15.1 அப்படிங்கிற வெர்ஷனை டிஎஃப்டிபி சர்வர்லேருந்து காப்பி பண்ணிட்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ டிஎஃப்டிபி சர்வரில் செக் பண்ணுறோம். C2800 அது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். அதில் 15.1 இது இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரணுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஏன்னா போன லேபில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். என்ன செய்வோம், காப்பி டிஎஃப்டிபி டிஎஃப்டிபி சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்க சொல்ல போகிறோம், ஃப்ளாஷ். இங்கே என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். டிஎஃப்டிபி சர்வரோட ஐபி அட்ரஸ் 192.168.10.10. சோர்ஸ் ஃபைல் நேம் என்னன்னு கேட்குது. ஃபைல் நேமை அப்படியே நம்ம வந்து டைப் பண்ணணும். நான் இங்கே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். என்டர். இதே ஃபைல் நேமில் நம்ம ஃப்ளாஷில் போய் சேவ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். என்டர் கொடுத்துட்றேன். போய் டிஎஃப்டிபி சர்வர் அக்சஸ் பண்ணுது, எல்லா ஃபைலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ இங்கே எங்கே வருது, நம்ம ரவுட்டருக்கு வந்துடுது. ஆனால் நமக்கு என்ன வருது அப்படின்னா, ஒரு எரர் ஒன்று வருது. என்ன எரர் வருது அப்படின்னா, நாட் எனஃப் ஸ்பேஸ் ஆன் டிவைஸ். அதாவது ஃப்ளாஷ் ட்ரைவில் காப்பி பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ ஃப்ளாஷ் அதை முத செக் பண்ணுங்க. இப்போ நான் இந்த ஃப்ளாஷை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே வந்து
அவைலபிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 640.16.384 இவ்வளோ பைட்டுனே நமக்கு வந்து அவைலபிளில் இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ அதை தாண்டி போயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், அப்கிரேடு தான் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே இருக்கிற ஃப்ளாஷை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ அதோட மெமரியவும் நம்ம ஃப்ரீ ஸ்பேஸாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃப்ளாஷை எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னா, டெலீட் ஃப்ளாஷ் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபைலை டெலீட் பண்ணன்னு கேட்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஃப்ளாஷில் ஸ்டோர் ஆகியிருக்கிற ஐஓஎஸ் இமேஜை நேமை காப்பி பண்ணிக்கிறோம், இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க, என்டர். கன்ஃபார்மாக டெலீட் பண்ணிடுவான்னு கேட்குது, என்டர் கொடுத்துருங்க. இப்போ டெலீட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்னன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கிடச்சிருக்கோம். இப்போ திருப்பி இதே ப்ராசஸை செய்வோம். இப்போ நமக்கு வந்து காப்பி ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். காப்பி டிஎஃப்டிபி ஃப்ளாஷ் டிஎஃப்டிபியோட ஐபி அட்ரஸ். எந்த ஃபைலை எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேட்குது. நம்ம 15.1 அதுதான் நமக்கு தேவை. அந்த ஐஎஸ்ஓவோட இமேஜ் ஃபைலை நேமை காப்பி பண்ணிக்கிறோம், அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன், என்டர். டெஸ்டினேஷன் ஃபைலும் டிஃபால்ட்டாக என்ன நேமில் இருக்கோ அதே மாதிரியே வைக்க சொல்லிடுறோம், என்டர். இப்போ நமக்கு ப்ராசஸ் நடக்குது. இப்போ எந்த வித எரருமே கிடையாது, எல்லாமே காப்பி ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போய் வெர்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வெர்ஷன் ஆக்சுவலாக இப்போ என்ன காட்டுது அப்படின்னா, வெர்ஷன் வந்து நமக்கு மாறலை, இங்கே 12.0 தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி திருப்பி அதே பண்ண ப்ராசஸே தான் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம், நம்ம பூட் பண்ணணும். இந்த இப்போ எடுத்து வச்ச ஃபைலை பூட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்ய போகிறோம், கான்ஃபிகரேஷன் மோட், அதுக்கப்புறம் பூட் சிஸ்டம், இப்போ எந்த ஃபைலை வந்து நம்ம பூட் பண்ணணும், நமக்கு இப்போ ஃப்ளாஷில் உள்ள அந்த ஃபைலை. ஸோ அதே நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட், என்டர், எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ ரீலோட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம பண்ண மாடிஃபிகேஷனை சேவ் பண்ணுவான்னு கேட்குது, எஸ் கொடுத்துட்றோம், ரீலோட் பண்ண கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். இப்போ எல்லா இமேஜும் வந்து திருப்பி அப்கிரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வெர்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கான்னு. ஸோ வெர்ஷன் இப்போ நமக்கு வெர்ஷன் சேஞ்ச் ஆயிருச்சு, 15.1 மாறிடுச்சு. ஸோ நம்ம இந்த மெத்தடில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃப்ளாஷ் மெமரியில் இடம் பத்தலைன்னா என்ன பண்ணலாம்ங்கிறத பார்த்துருக்கோம். ரவுட்டரில் ஐஓஎஸ்ஐ எப்படி அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த லேபில் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும்தான், ஐஓஎஸ்ஐ பற்றி ஒரு வீடியோ இருக்குது, அதை நெக்ஸ்ட் லேபில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஐஓஎஸ் இமேஜ் இல்லாதப்போ நம்ம எப்படி வந்து டிஎஃப்டிபி சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ நம்ம சிஸ்டத்தில் ஓஎஸ்ஏ இல்லைன்னா எதுவுமே ரன் ஆகாது. அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்மளுடைய வீடியோவை பார்த்ததுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.